மகனை வந்து அறிமுகப்படுத்தணும்னு ஒன்றும் பண்ணல. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நான் என் பிள்ளைகள் சினிமாவில் வரக்கூடாது, துருவி கூட கூப்பிட மாட்டேன், படம் பார்த்தது இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். அந்த படத்தில் நிறைய பேர், ஒரு 150 பேர் பசங்க பார்த்துருப்பேன். இப்போது தெலுங்கில் உதயகிரண் அப்படின்னு ஒரு ஆக்டர், அப்போ அவரை கண்டுபிடிச்சி பேசணும், அவரும் பண்ணுறேன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு படம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும் போது தான் அவங்க உஷா கிரண் மூவிஸ்லேருந்து ஃபோன் பண்ணி அதை தமிழில் டப் பண்ண போகிறோம், அதனால் நீங்கள் வந்து அந்த பையனை நடிக்க விட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் அந்த படம் ஆரம்பிச்சாக வேண்டிய கட்டாயம், வேறு என்கிட்ட கையில் முதலீடு கிடையாது. இப்போ ஒரு 5 லட்சம் ரூபா கடன் வாங்கணும்னா அந்த படத்தை ஆரம்பிக்கணும், என்னடா செய்கிறதுங்கும் போது தான் திடீர்னு நம்ம வீட்டிலே ஒரு பையன் இருக்கானுங்கிற ஞாபகம் அப்போ தான் வருது. 150 பேர் தேடினதுக்கப்புறம் உஷா கிரண்ல அந்த பையன் நடிச்சிருந்தாருன்னா கூட தனுஷ் வந்திருக்க முடியாது. ஆக்சுவலி தனுஷுக்கு வந்து சினிமாவில் இன்ட்ரெஸ்டே கிடையாது.